இந்த வீடியோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மக்களவை தேர்தல் இருக்கு இல்லையா, மக்களவை தேர்தல் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டு வேட்பாளர்கள் பட்டியல் அப்படின்றது ஒவ்வொரு கட்சியுமே பார்த்தோம் அப்படின்னா பார்த்து பார்த்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாஜக ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வேட்பாளர்கள் அப்படின்றத வந்துட்டு எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்துறாங்களோ, அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களை சித்தரடிக்கிறது அப்படின்ற வேலையும் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க முழு ஈடுபாட்டோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜார்க்கண்ட்ல முதலமைச்சர் அந்த ஹேமந்த் இருக்கார் இல்லையா, அவர் மேலே இந்த அமலாக்கத்துறை அப்படின்றத ஏவி விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்லையுமே ரைட் அப்படின்றது நடந்துருந்துச்சு. அதுக்கடுத்து தான் பார்த்தோம்னா டெல்லியில் முதலமைச்சராக இருந்துகிட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேர சோதனை அப்படின்றது நடந்திருக்கு. சோதனையோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அதிரடியாக கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2021 பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கீழே இருந்த கவர்மெண்ட் புதிய மதுபான கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த புதிய மதுபான கொள்கையில் பார்த்தோம் அப்படின்னா அரசுக்கு கிட்டத்தட்ட 144 கோடி ரூபா வருவாய் இழப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுபான உரிமையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பார்ஸோட உரிமையாளர்கள், அவங்களுக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் அதிகப்படியான ஃபேவரிசம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேவரிசம் அப்படின்றது பண்ணதுனால பார்த்தோன்னா மணி சிசோடியா இருக்கார் இல்லையா, டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் உட்பட 14 பேர் மேல வழக்கு அப்படின்றது வந்துட்டு அன்னைக்கு துணைநிலை ஆளுநராக இருந்த வினய்குமார் கச்சேனா பார்த்தோன்னா கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஸ்வரூபம் எடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, மணி சிசோடியா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே பாஜக கூட கூட்டணி வைக்க சொல்லியும் பாஜக கூடிய கட்சியை இணைக்க சொல்லியும் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு எனக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இடி இருக்காங்க இல்லையா, அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 9 டைம் சம்மன் அப்படின்றதும் அனுப்பியுமே ஆஜராகாம தான் இருந்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் மக்களவை தேர்தல் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் வந்துட்டு அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மக்களவை தேர்தல் நடந்து முடியறதுக்கு முன்னாடி என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நான் அமலாக்கத்துறையில் போயிட்டு நான் ஆஜராகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்னை அரெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்தா நான் போய் அங்கே ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு அப்படின்றத போட்டிருந்தார். பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு எந்த விஷயத்தையும் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த உடனே அதிரடியாக கெஜ்ரிவாலுடைய கைது அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கெஜ்ரிவால் எதனால் கைது பண்ணப்பட்டாரு, அப்படி என்னதான் இருக்கு அந்த புதிய மதுபான கொள்கையில், என்ன விஷயம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதிய மதுபான கொள்கைக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் மதுபான கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துட்டுலாம் இருந்துச்சு. அப்போ கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் தான் இந்த மதுபான கூடங்கள்லாம் இருக்கு இல்லையா, பார்ஸ்லாம் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே. ஆனால் பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த 2021 இருக்கு இல்லையா, புதிய மதுபான கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மதுபான கொள்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லியை கிட்டத்தட்ட 32 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. இந்த 32 மண்டலங்களில் பார்த்தோம் அப்படின்னா 30 MCD, 1 NTCD கன்டன்டன்ட், 1 விமான நிலைய மண்டலம் அப்படின்னு சொல்லி 3 பிரிக்கிறாங்க. இதில் 1 MCD பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 27 கடைகள் வரைக்கும் இருக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. 1 NTMCD ஒரு கண்டோன்மெண்ட் பகுதியில் 29 கடை, விமான நிலைய பகுதி இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு 10 கடை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸ் அப்படின்றத வந்துட்டு விநியோகம் பண்ணுறாங்க. அந்த லைசன்ஸ் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கடுத்து அந்த கடை அப்படின்றத ஓப்பன் பண்ணும்போதுமே அவங்களுக்கு எக்கச்சக்கமான சலுகைகள் அப்படின்றத கொடுக்குறாங்க. இனிமேல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மதுபான தயாரிப்பு அப்படின்றதுல ஈடுபடாது, தனியார் நிறுவனங்களே முழுக்க முழுக்க ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் கிட்ட பார்ஸ் அப்படின்றது ஒப்படைக்கப்படுது. ஆல்ரெடி ஹோட்டல் பப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு 3 மணி வரைக்கும் வந்துட்டு செயல்பட்டுக்கலாம், அதுக்கு மேலே செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. இதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த MRP ரேட் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் வந்துட்டு MRP அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டில் தான் விற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க தயாரிக்கக்கூடிய மதுபானம் இருக்கு இல்லையா, அதுக்கு யார் வேணாலும் எவ்வளோ ரேட் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது அவங்களுடைய கன்வீனியண்ட்டை பொறுத்து அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மது குடிக்கக்கூடிய வயசு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 25 to 21 குறைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றத இந்த புதிய மதுபான கொள்கை இருக்கு இல்லையா அதில் அமல்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தினதுக்கு அப்புறமா தான் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய வினய்குமார் கச்சேனா என்ன சொல்கிறாருன்னா, இந்த புதிய மதுபான கொள்கை அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணவே கிடையாது, என்கிட்ட வரவும் கிடையாது. இந்த புதிய மதுபான கொள்கை இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு அதிகப்படியான வரம்பு மீறல்கள் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் 2022 இருக்கு இல்லையா, ஸோ யாரும் அவ்வளோ சீக்கிரமாக மறந்துருக்க மாட்டோம். அப்போ December 27 ஜனவரி 27 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உரிமை தொகை அப்படின்றது சொல்கிறாங்க, அந்த மாதம் மாதம் கட்டுற மாதிரி அந்த லைசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கட்ட வேணாம், அதில் வந்துட்டு ஏதாவது விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசாங்கத்துக்கிட்ட மதுபான
அட்டண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, மதுபார்லாம் வச்சிருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு கோரிக்கை அப்படின்றது விடுறாங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 24.2% அவங்களுக்கு வந்துட்டு தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி தள்ளுபடி பண்ணதுனால கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 144 கோடி ரூபா இழப்பு அப்படின்றது வருவாய் இழப்பாக ஏற்படுது. இந்த இடத்துல தான் துணைநிலை ஆளுநர் உள்ளே வராரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு நான் முதல்ல அப்ரூவல் பண்ணியிருக்கணும். இப்படி வந்துட்டு இந்த கலால் கொள்கை இருக்கு இல்லையா, புதிய மதுபான கொள்கை, அதில் ஏதாவது மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அது அமைச்சரவைக்கு அனுப்பப்படணும். அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அது துணைநிலை ஆளுநர்கிட்ட வரணும். துணைநிலை ஆளுநர் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கணும். பட் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் வைக்கிறாங்க. ரெண்டாவது மார்க் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய சரக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சரக்குகளுக்குலாம் பார்த்தோம்னா ஒரு பீர் பாட்டிலுக்கு 50 ரூபா இறக்குமதி வரி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதையுமே வந்துட்டு மணி சிசோடியா பார்த்தோம் அப்படின்னா அந்த இறக்குமதி வரி அப்படின்றதையுமே ரத்து பண்ணுறாரு. இதனால் அந்த உரிமம் வாங்கின பங்குதாரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பார் வச்சுக்கிறதுக்கு உரிமம் வாங்கினவங்களுக்குலாம் அதிகப்படியான லாபம் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் இந்த புதிய மதுபான கொள்கை அப்படின்றதே இருந்திருக்கு. இதனால் அரசுக்கு இழப்பு ஏற்படுது. பட் புதுசாக வந்து அந்த பார் எடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் அப்படின்றது கிடைக்குது. மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விமான நிலைய பார் சொல்லியிருந்தோம் இல்லையா, விமான நிலைய மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமான நிலைய மண்டலத்தில் கிட்டத்தட்ட 10 பார் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான உரிமம் அப்படின்றத வந்துட்டு அவங்க வாங்குறாங்க. அவங்க வாங்கிட்டு புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா 10 பார் ஓப்பன் பண்ணுறதுக்கான உரிமம் அப்படின்றத கவர்மெண்ட் கிட்ட வாங்கிடுறாங்க. பட் விமான நிலையத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அவங்களால வாங்க முடியல. இதனால் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா அப்படின்றத அந்த நிறுவனத்துக்கு கவர்மெண்ட் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. பட் மதுபான கொள்கையினுடைய புதிய விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களால அப்ரூவல் அப்படின்றது வாங்க முடியலனா அவங்க கொடுத்த அந்த இருப்பு தொகை இருக்கு இல்லையா, அட்வான்ஸாக கொடுத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு திருப்பி தரக்கூடாது அப்படின்றது தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயமே. அதையும் மீறி அவங்களுக்கு ஃபேவரான விஷயம் அப்படின்றத பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் அப்படின்றத துணைநிலை ஆளுநர் வைக்கிறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவரிசம் அப்படின்றது பண்ணதுனால அந்த உரிமம் வாங்கினவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து மணி சிசோடியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 14 பேர் பார்த்தோன்னா பணம் வாங்கியிருக்காங்க. அதில் 9 தொழிலதிபர்களும் இருக்காங்க. குறிப்பாக மணி சிசோடியாவை சேர்ந்த அஜித் அரோரா, அமித் அரோரா, தினேஷ் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே பார்த்தோன்னா அதிக அளவில் பணம் அப்படின்றத அந்த லைசன்ஸ் வாங்கினவங்க இருப்பாங்க இல்லையா, லைசன்ஸ் வாங்கின ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட பணம் அப்படின்றத வாங்கி தான் பஞ்சாப் எலெக்ஷனில் ஆம் ஆத்மி வந்துட்டு செலவு பண்ணாங்க அப்படின்றது தான் கேஸே. ஸோ புது மதுபான கொள்கை அப்படின்னா என்னன்னா இந்த 32 மண்டலமாக பிரித்து எங்கெங்கே எத்தனை எத்தனை கடை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பிரித்து விடுறது. அரசாங்கம் உள்ள வராது, பிரைவேட் வந்துட்டு அவங்களே சேல் பண்ணிக்கலாம் என்ன ரேட்டுக்கு வேணாலும் அப்படின்றது தான் பேசிக்கான கான்செப்ட். இப்படி பிரைவேட்டுக்கு தார வார்த்ததன் மூலியமாக ஒரு கமிஷன் அப்படின்றத வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா மணி சிசோடியா இருக்கார் இல்லையா அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்தடுத்து முக்கியமான ஆட்கள் அப்படின்றவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுக்கு அப்புறமா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிட்டத்தட்ட 8-9 டைம் இடி மூலியமா சம்மன் அப்படின்றது அனுப்பப்படுது. இந்த மாதிரி வந்து ஆஜராகுங்க ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரஸ் மீட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நான் போய் ஆஜராக போறது கிடையாது, நான் அப்படியே ஆஜராகிறேன் அப்படின்ற பட்சத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா என்ன கைது பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நான் உங்களை வந்துட்டு நீங்கள் வந்து ஆஜராகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் அவங்க வந்துட்டு கைது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றத கொடுக்கணும், அதை வந்துட்டு கோர்ட்டில் கொடுக்கணும், கோர்ட்டில் அவர் ஆஜராகிறாரு அப்படின்னா நாங்கள் அவரை கைது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இடி தரப்பில் வந்து சொன்னாங்கன்னா நான் போய் ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் டெல்லி உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்குமே அப்படிலாம் எங்களால் எந்த ஃபேவரிசம் அப்படின்றதும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுறாங்க. இதனால தான் நேற்று பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா அவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் டைமாக பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி அமலாக்கத்துறையால் கைது பண்ணப்படுறது அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இதுக்கு முன்னாடி எத்தனை முதலமைச்சர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்கெல்லாம் அவங்களுடைய முதலமைச்சர் பதவி அப்படின்றது வந்துட்டு அவங்க கைதாக போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சோனே வேணாம் எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியிலேருந்து விலகிடுவாங்க, அந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்டில் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் இருக்கார் இல்லையா அவரும் இதே மாதிரி தான் அமலாக்கத்துறை வந்துட்டு கைது பண்ணாங்க, அவர் பதவி விலகியிருந்தார். பட் இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா அவர் பதவி விலகாமல் இருக்கார். ஆம் ஆத்மி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்குள்ளே இருக்கார் அப்படின்ற பட்சத்தையும் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார், இங்கே அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி யாரும் கிடையாது, அவர் ஜெயிலே இருந்து கூட வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இதனால் எதிர்கட்சிகள்
அதிகப்படியான கொந்தளிப்பு அப்படின்றத அடைஞ்சிருக்காங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, காங்கிரஸ் கட்சியினுடைய மொத்த வங்கி கணக்குகளுமே முடக்கப்பட்டிருக்கு. இதனால பிரச்சாரம் பண்ண கூட பணம் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு பக்கம் குமுறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்ட் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முதலமைச்சர்களை அமலாக்கத்துறையை வச்சு பாஜக பார்த்தோம் அப்படின்னா பயமுறுத்தினதோட மட்டும் இல்லாமல் கைது பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இதனால பார்த்தோம்னா எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுமே இதுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் அப்படின்றத ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டெல்லியில் அதிகப்படியான மக்கள் பார்த்தோம்னா நட் ரோட்டில் இறங்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக போராடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மக்களவை தேர்தல் இருக்கு இல்லையா, அது நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் சிஏஏவை அறிமுகப்படுத்துறது, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சரை கைது பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதிரடி அப்படின்றத பாஜக கையில் எடுத்திருக்கிறதுனால இப்போ அரசியல் களம் தேர்தல் களம் அப்படின்றது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ஃபயர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாட்டா, பை பை.